అనతి దూర అవస్థిత పరిజన పరిజనం పరిజనం అంతరం అనంతరం ఉత్తరంగ అనంతరం ఉత్తరంగైత్రాసన ఉపవిష్టిణ దౌత దవలాంబర వేషేన జలనిధి ఆ ఆ

ஆலோக்கிய இங்கித குஷலக பரிஜனகா விஜ்ஞாத்தவான் முடிச்சோம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச அந்த பரிஜனங்கள் இவ வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கா ஏன்னா இவளுக்கு சரீரத்தில் உள்ள மாறுதல் பார்த்துட்டும் அவ வந்து இது பண்றா அதுல குலவர்தனா நாம அதுல குலவர்தனா என்று பெயருள்ள ஒரு மகத்தரிக்கா மகத்தரிக்கா அப்படின்னா அந்தப்புற பிரதான பரிசாரிக்கானோம் அவன் என்ன பண்ணா அப்படின்னா பூமிபாலம் உபசரித்திய ஸோ வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும் குலவர்தனா அடுத்த பேஜில் வந்து பூமி பாலம் உபசிருத்திய பூமி ராஜாவை அடைந்து அவர்கிட்ட போய் விலாசவதி கர்ப்பிருத்தாந்தம் அகாஷித்து அப்படின்னா விலாசவதியினுடைய விதித்தம் விலாசவதி கர்ப்ப விற்த்தாந்தம் அந்த விலாசவதி கர்ப்பான அந்த விற்த்தாந்தம் அந்த விஷயத்தை விதித்தம் அகாஷித்து அப்படின்னா அவர் அறியும்படி செய்தால் அந்த யார் அந்த குலவர்தனா நாம் ஸோ முதல்ல வர முதல்ல வர வரிகள் எல்லாமே அந்த குலவர்தனாக்கு அட்ஜெக்ட் விசேஷனமாக வருது அத பிறகு அதாவது இந்த மாதிரி அவளுடைய கர்ப்பம் தரிச்சதுல என்னென்னலாம் அவளுக்கு வந்து ஒரு அறிகுறி தெரிஞ்சதோ அதெல்லாம் அறிந்து கொண்ட பிறகு தசியாக அந்த விலாசவத்தியினுடைய சர்வ சேவக வர்க்க பிரதான பூதா அவளுடைய சர்வ சமஸ்த யக சேவக வர்க்க ஒரு பரிசார ஜனங்கள் இருப்பாள்ல அதுல அவளுக்குள்ள தேஷு பிரதான பூதா ரொம்ப முக்கியமாக உள்ள மேலும் என்ன சதா ராஜகுல சம்வாச சதுரா எப்பொழுதும் சதா எப்பொழுதும் ராஜகுல சம்வாச சதுரா அப்படின்னா ராஜகுலத்தில் சம்வாசேன அவஸ்தானம் இருக்கின்ற காரணத்தினால் குஷலா ரொம்ப ஒரு ஒரு தேர்ச்சி பெற்றவள் ரொம்ப ஒரு புத்திசாலி அப்படி இருக்கின்றவளும் சர்வதா எப்பொழுதும் ச ராஜசன்னிகர்ஷ பிரகல்பா ராஜ சன்னிகர்ஷ அப்படின்னா ராஜாவான தாராபீடனுடைய சன்னிக்கர்ஷ அவருடைய ஒரு சாமிப்பயத்தினால் பிரகல்பா அப்படின்னா பண்டிதா நல்ல விஷயம் தெரிஞ்சவளாக இருக்கின்ற மேலும் என்ன சர்வ மங்கள குஷலா எல்லா சர்வவித சுபகாரியத்துக்கும் குஷலா காரியங்களிலும் கை தேர்ந்தவளாக இருக்கின்ற மேலும் குலவர்தனா நாம ஸோ அந்த குலவர்தனாங்கிறவளுக்கு இந்த அல்ல எல்லா அப்ஜெக்டிவும் போகுது சர்வசேவக வர்க்க பிரதான பூதா சதா ராஜகுலசம்வாச சதுரா சர்வதாஜ சன்னிகர்ஷ பிரகல்பா சர்வமங்கள குஷலா குலவர்தனா நாம குலவர்தனா என்று பெயருள்ள மகத்தரிக்கா ரொம்ப ஒரு மகத்தரிக்கான அந்தப்புறத்தில் பிரதான பரிசாரிக்கா பிரதான பரிசாரிக்காளாக இருக்கின்ற அவ வந்து பிரசஸ்தே திவசே அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிரசம்சனீயே திவசே ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் அடையிற ஒரு தருணத்தில் அவ என்ன பண்ணா அப்படின்னா பிரதோஷோத்தர வேளாயாம் பிரதோஷத்தினுடைய ஏன்னா பிரதோஷே சர்வகார காரிய நிஷேதாத்து பிரதோஷ காலத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்தினால் பிரதோஷ உத்தர உத்தரவேளாயாம் அப்படின்னா பிரதோஷ அந்த இரவு பொழுது வரப்போறது அதனுடைய பிகினிங் உத்தர உத்தரவேலாயாம் அதனுடைய எண்டில் உத்தரகாலே என்ன பண்ணா அப்படின்னா அபியந்தர அபியந்தர ஆஸ்தான பண்ட் மண்டப திர கதம் பூமிபாலம் விதித்தம் அகாஷித் ஸோ அபியந்தர ஆஸ்தானம் உள்ளே இருக்கின்ற அந்த ஆஸ்தான மண்டப அந்த ஆஸ்தான மண்டபத்தை அடைந்த இந்த மு பூமி பாலம்ங்கிறது அந்த நாலு வரி கீழே இருக்கு பாருங்க பூமி பாலம் உபசரித்த அந்த ராஜாவை அடைந்து விதிதம் அகார்ஷித் அறியும்படியாத அறியும்படியாக செய்தாள் அப்படின்னு முடியணும் அப்புறம் என்ன அப்படின்னா அபியந்தர ஆஸ்தான மண்டபகதம் பூமி பாலம் மேலும் என்ன அப்படின்னா கந்த தைல அவசேக ஜுவலித தீபிகா சகசிர பரிவாரம் கந்த தைலம் நல்ல கந்தம்னா நல்ல வாசனை வாச தைலம்னா எண்ணெய் வாசனையோடு இருக்கின்ற எண்ணெய் அதனுடைய அவசேகம் அதை வந்து விடுறதுனால அதை வந்து அதில் தெளிக்கிறதுனால ஜுவலித தீபிகா சகசர பரிவாரம் நன்றாக ஜுவலித்து கொண்டு இருக்கின்ற தீபிகா சகசிரம் எக்கச்சக்க தீபங்கள் அது அது அந்த அந்த தீபங்களினுடைய சகசரம்ங்கிறது ஒண்ணு அந்த தீபாக ஏவ பரிவர பரிவாரக அந்த தீபங்களே வந்து தீபரூபமாக இருக்கின்ற அந்த பரிஜனங்கள் அவரோடு அவளோடு இருக்கின்ற பூமி பாலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அந்த பரிவாரங்கிறது ஒரு வரிசைங்கிற மாதிரி எடுத்துட்டு தீப விளக்குகளினுடைய ஆயிரத்தினுடைய வரிசையில் வரிசையோடு இருக்கின்ற பூமி பாலம் அதை விட இது நல்லாயிருக்கு ஸோ அந்த கந்த தைல அவசேக ஜவலித்த தீபிகா சகசிர ஏவ பரிவாரம் அதுவே வந்து பரிஜனங்களாக இரு இருந்து கொண்டு அங்கு இருக்கின்ற அவர்களோடு இருக்கின்ற பூமி பாலம் உபசிருத்திய விதித்தம் அகாஷித்து மேலும் என்ன அவருக்கு அட்ஜெக்ட் அந்த பூமி பாலனுக்கு உடுநிகர மத்தியவர்த்தினம் பௌர்ணமாசி சசினம் இவ அந்த பூமி பாலம் உடு உடுனாலே அவங்களுக்கு நக்ஷத்திரம் நிகரம்னா சமூகம் உடு நிகரம் அப்படின்னா நட்சத்திரங்களுடைய ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய மத்தியவர்த்தினம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற எது இருக்குது பௌர்ணவாசி சசினம் பௌர்ண பௌர்ணமியில இருக்கின்ற அந்த சந்திரனை சந்த் சசினம் இவ அந்த சந்திரனை போல இருக்கின்ற இந்த பூமி பாலம் இந்த பூமி இந்த ராஜாவை அவள் வந்து விதித்தம் ஆகாஷித்து மேலும் என்ன அவர் இந்த ராஜா எப்படி இருக்கார் அப்படின்னா உரகராஜ பணமணி சஹசிராந்தர சகஸ்திர அந்தரால ஸ்திதம் ஸ்திதம் நாராயணம் இவ உரகம் உரகம்னா பாம்பு உரகராஜசிய அப்படின்னா பாம்புனுடைய அதிபதி ராஜா யாருன்னா சேஷம் அந்த ஆதிசேஷன் ஆ அந்த ஆதிசேஷனுடைய பணாமணினா அந்த அதனுடைய அந்த பணங்கிறது அந்த படம் எடுக்கிறது அந்த அதில் இருக்கின்ற ஸ்திதம் அந்த ரத்ன விசேஷங்கள் அதனுடைய சஹஸ்ரம் தஸ்ய அந்தராலம் அதனுடைய மத்திய பாகத்தில் யார் இருக்கா நாராயணன் இருக்கார் அந்த நாராயணனை போல விளங்குகின்ற பூமிபாலம் உபசிருத்திய விதித்தம் அகாஷித் அதுக்கப்புறம் அவசித்தை பிரதான நரேந்திரைஹி பரிமித்தைஹி பரிவித்தம் மேலும் என்ன நல்ல வந்து மூர்த அவசி அவசித்தைஹி அப்படின்னா மூர்தானா தலை அவசித்தம் நினைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அவ யார்க்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டதோ அப்படி இருக்கின்ற பிரதான நரேந்திர ஹி பல ராஜாக்கள் இருக்கலாம் பல ராஜாக்களுக்குள்ள பிரதானமாக ராஜ்ய அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பிரதான ராஜாக்களினுடைய கூட்டங்களினால் அது ராஜாக்களினுடைய பரிமித்தை ஹி அப்படின்னா லிமிட்டட்னு அர்த்தம் எக்கச்சக்க பேர் இருக்கலாம் ராஜா ஆனால் அதில் வந்து த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு இவனுக்கு இவனுக்கு சமமாக இருக்கின்ற ராஜாக்கள் அப்படிப்பட்ட பரிமித்தை இத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷனோட அந்த நம்பர் ஆஃப் கிங்ஸா வந்து சரௌண்ட் பண்ணி இவன் இருக்கான் சூழப்பட்டு இவன் இருக்கிறான் அதுக்கப்புறம் அனதி தூர அவஸ்தித பரிஜனம் அதி தூரம்னா ரொம்ப தூரம் அனதி தூரம்ங்கிறது பக்கத்துல சோ அனதி தூர அவஸ்தித பரிஜி பரிஜனம் பக்கத்தில் இருக்கின்ற அந்த பரிஜனங்கள் அதோடு இருக்கின்ற ராஜா பூமிபாலம் உபசிருத்திய அதுக்கப்புறம் அனந்தரம் உத்துங்க வேத்ராச வேத்ராசன உபவிஷ்டேன தௌத தவல அம்பர பரிதானேன அனுல்பன வேஷேன ஸோ அவர் மேலும் எப்படி இருக்கார் அப்படின்னா அனுல்ப வேஷேன அப்படின்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார் அனந்தரம் உத்துங்க வேத்ராசன உபவிஷ்டேன ஒரு கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கின்ற அனந்தரம் அப்படின்னா பூப பூபதேகே சிம்ஹாசனாத்து அதூரம் உத்துங்க வேத்ராசன உபவிஷ்டம் ரொம்ப ஒரு ஒரு ரைஸ்டாக வந்து ஒரு வேத்ராசனம் ஒரு ஒரு இதனால் மூங்கிலால் ஆனப்பட்ட ஒரு ஆசனத்தில் அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற என்ன இதெல்லாமே வந்து அந்த சுகநாசே எனக்கு போகிறது அதுக்கப்புறம் மேலும் என்ன தௌத்த தவள அம்பர பரிதானேன தௌத்தம்னா நன்றாக துவைக்கப்பட்ட கிளீன் சுத்தம் செய்யப்பட்ட அந்த அதனாலே தவளம் வெண்மையாக இருக்கின்ற அம்பரம் அப்படின்னா துணி அது அந்த அதனுடைய அந்த பரிதானேன அந்த கீழ் துணி லோயர் கார்மெண்ட்டு அதை எஸ்ய தேன தாதிருஷேன மேலும் அது எப்படி இருக்குது அந்த வசனம்ங்கிறது பரிதானங்கிறது அப்படின்னா அனுல்பண வேஷேன அப்படின்னா அனுல்பண வேஷேன அப்படின்னா ரொம்ப அனுத்ததாக ரொம்ப ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு வேஷம் வேஷம் அது எஸ்ய சேன தாதிருஷேன மேலும் என்ன ஜலநிதினா இவ அகாத காம்பீரியன ஜலநிதி சவு சமுத்திரம் போல அகாத காம்பீரியம் அப்படின்னா எப்படி வந்து சமுத்திரத்துக்கு வந்து ஒரு அப்படி ஒரு ஆழம்ங்கிறது இருக்குமோ அந் அந்த அளவுக்கு ஆழத்தோடு இருக்கின்ற ஒரு காம்பீரியம் அதோடு இருக்கின்ற அந்த சுகநாசேன அதுக்கப்புறம் சமுபா சமுபாரூட விசிரம்ப நிர்பராக தாகா தாகா கதாகா ஸோ அந்த உண்டான விஸ்ரம்பம்னா நம்பிக்கை அதோடு இருக்கின்ற அதை அதை பேஸ் பண்ண தாஹா தாஹா கதாக அவ சின்ன வயசுல வந்து நிர்பராகன ரொம்ப அதிசயமான அந்த பூர்வ அனுபூத அர்த்தாக ரொம்ப பிரசித்தமான பலவிதமான கதாக அந்த கதைகளை சுகநாசேன சக குர்வானம் இந்த சுகநாசனோடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பூமிபாலம் அந்த பூமிபாலனை ரக கர்ண மூலே விலாசவதி கர்ப்ப விற்த்தாந்தம் அகார்ஷீத்து ஸோ வந்து ரக அப்படிங்கிறது ரகசியமாக ஏகாந்தத்தில் அவருடைய கர்ண மூலே அவருடைய காதுல போய் அந்த விலாசவதி கர்ப்ப விற்த்தாந்தம் விதித்தம் அகார்ஷீத்து அந்த விலாசவதி கர்ப்பமான அந்த விறாந்தத்தை அவருக்கு தெரியும்படியாக செய்தால் செய்தியா கரெக்ட் கரெக்டாக இருக்கா இது வந்து அந்த ரகுவம்சத்தில் வந்து தம் கருண மூலம் அகத்திய ராமே ஸ்ரீஹி நசியதாம் இத்தின்னுட்டு பன்னெண்டாவது சர்பம்னு நினைக்கிறேன் அவர் காதில் வந்து தசரதரனுடைய காதில் வந்து அந்த ஜராங்கிறது வந்து சொல்லித்தான் அதாவது அவருக்கு முதல்ல வந்து அந்த வயசான நிறங்கிறது காது மேலே நிறைச்சதுன்னா அதெல்லாம் பித்த நிறையான் வயசான நிறங்கிறது அந்த காது இதில் ஆரம்பிக்கிறது பாருங்கோ அதுதான் வயசாயிடுத்துங்கறத இண்டிகேட் பண்றது ஜராங்கிறது அந்த ராஜாவினுடைய காதுல வந்து சொல்றதாம் தம் கரண மூலம் அகத்திய ராமேஸ்ரீஹி நிஸ்யதாம் இது உனக்கு வயசாயிடுத்துப்பா ராமன் கிட்ட ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிடுன்னு சொல்றதாம் அதுபோல இவ வந்து அவனுடைய காதுல போய் இந்த விறத்தாந்தத்தை சொல்றா சரியாது अश्रुतपूर्वेण असम्भाव्येन अमृतरसेन इव सिक्तसर्वाङ्गस्य विह्वलीक्रियमाणस्य स्मितविकसितकपोलस्थलस्य परिपूरितहृदयातिरिक्तम् हर्षमिव दशनांलेन विकिरतः राज्ञः அந்த அந்த ராஜாவினால் து தஸ்யாக அந்த இவர்களே அந்த பேரு என்ன பேரு குலவர்தான் அந்த குலவர்தனாவினுடைய வச்சன அந்த வச்சனத்தை கோட்டுட்டோ என்ன அஸ்ருத பூர்வேன அசா அச அசம்பாவிய அசம்பாவியேன அமிர்த ரசேன அஸ்ருத பூர்வம் அஸ்ருத அப்படிங்கிறது முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த கேட்க கேட்கப்படவில்லை அதுக்கப்புறம் அசம்பாவியனா கொஞ்சம் கூட நம்ப முடியாத கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது எது இவ வந்து கர்ப்பம் இருக்காங்கிறது அப்படி இருக்கின்ற அமிர்த ரசேன இவ எப்படி ஒரு அமிர்த ரசம் இருக்குமோ அது ஒரு ஒரு பீயூஷ திரவம் அது எப்படி இருக்குமோ அதுபோல சித்த சர்வாங்கசிய சர்வாணி புல் அங்கமும் அப்படியே சித்தம் அப்படியே வந்து நனைக்கப்பட்டது எதால இந்த அமிர்த ரசேன அதனால என்ன அமிர்த ரசம் போல இருக்கின்ற இந்த ஒரு வார்த்தா இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு செய்தி அது மூலமாக அவளுடைய அங்கம் பூராகவும் அவனுடைய அங்கம் பூராகவும் ஒரு அமிர்த்தளை நினைக்கப்பட்டது போல இருக்கு அதுக்கப்புறம் சத்தியம் அதனால என்ன ஆறுது அவனுக்கு ஒட் இஸ் சேஞ்ச் ஹீஸ் சீங் இன் இஸ் பாடி அப்படின்னா சத்ய பிரரூட ரோமாஞ்ச நிகர கண்டகித தனோகோ ஆனந்தரசேன சத்யஹ உடனே பிரரூட ரோமாஞ்சம் பிரரூடம் அப்படின்னா மேல கிளம்புறது மேல வந்து அப்படியே அந்த ஹாரிபுலேட்டர்ன்னு சொல்லுவாள் மயிர்கூச்சல் அடையறது சோ அந்த பிரரூட ரோமாஞ்ச நிகரம் அந்த ரோமங்கள் எல்லாமே மேல் தூக்கி நிக்கிறது அதனுடைய நிகரம்ங்கிறது சமூகம் அதனால கண்டகித தனோகோ அப்படியே முள்ளு முள்ளுமுள்ளா இருக்கு தனோ நமக்கு வந்து குளிர் நாளையோ இல்லைன்னா ஒரு 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 அதிசயமா ஒரு விஷயம் இல்லைன்னா சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லைன்னா துக்கமாக ஒரு விஷயம் இல்லைன்னா பீபச்சரசம் எதுவாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு நம்மளுடைய அது வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோங்கிறது சடார்னு நம்மளுடைய சரீரத்தில் தெரிஞ்சிடும் அதுல வந்து அந்த ரோமாஞ்சம்ங்கிறது நம்மளை காப்பாத்து காமிச்சு கொடுத்துரும் சுங்கார ரசமே அந்த நாயிகா வந்து என்னதான் வந்து அந்த பாவத்தை காமிகாட்டியும் அவளுடைய அவள் முகத்தில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டையும் அவளுடைய சரீரமானது அதை காமிச்சு கொடுத்துரும் தகாலில் அந்த அந்த மயிர்கூச்சல் கூச்சல் காமிச்சு கொடுத்துரும் ஸோ அதே மாதிரி கண்டகிதான் தனோஹோ அப்படியே வந்து கண்டகம்னா முள் அது போல் எல்லாம் இது மேல மேல தூக்கின்றிருக்கு அந்த ரோமங்கள் எல்லாமே அப்படி இருக்கின்ற அந்த ராஜாவினுடைய ஆனந்த ரசேன அந்த அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு பிரவாகம் அது வந்து என்னன்னா விஹ் விஹ்வலீகிரியமான அந்த ஆனந்த ரசேன விஹ்வலீகிரியமான சிய அந்த ஆனந்த ரசத்தினால் ரொம்ப ஒரு ஒரு வியாக்குலம் வியாக்குலம்ங்கிறது கஷ்டம்ங்கிற அர்த்தம் இல்லை ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு மிக மிக மிகுந்த ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கின்ற ராஜ்யக அது அந்த ராஜாவுக்கு போகிறது ஸ்மித விகசித்த கபோல ஸ்தலசியா மேலும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்மிதம் சிரிப்புனால விகசித்தம் விகா விகாசமாக்கப்பட்ட கபோலஸ்தலம் அவருக்கு வந்து அப்படி ஒரு ஆனந்தம் வருது அவருடைய கபோல ஸ்தலங்கள் சீக்ஸ் ரெண்டுமே அப்படியே வந்து அப்படியே பூரிச்சி அப்படியே விகாசம் அப்படியே வந்து விரிஞ்சிருக்கு ரெண்டு கபோலங்களும் அதுக்கப்புறம் பரிபூரித ஹிருதய அதிருப்த ஹர்ஷம் இவை தசன அம்சு விதான சலேன விக்க விகிரதாக ராஜ்யா ஸோ அந்த ராஜாவுக்கு மேலும் எப்படி இருக்கு அப்படின்னா ஹிரதயத்துல பூரா ஆனந்தத்தினால அந்த ஹ்தயம் ரொம்பிடுதான் ஸோ அந்த ஹதயம் வந்து மனசு பூரா ரொம்பினதுனால அதுக்கு இடம் இல்லாமல் வெள்ள வருதான் அது வெள்ளை வர்றது எப்படின்னா அவனுடைய சிரிக்கரான் அதனால கபோலங்கள் விரியிறது ஹதயத்துல ஆனந்தம் ஜாஸ்தியா இருக்கு அதனால அந்த ஆனந்தம் வெளிக்காட்டும் போது பல்லுல அப்படி வந்து ஒரு ஒரு காந்தி தெரியிறது நமக்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியா சந்தோஷம் வந்துடுத்து அப்படின்னா நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்கும் இல்லையா இப்போ இவர் சொல்றது எல்லாமே இல்லையா ஆ ஸோ அதான் பரிபூரிதம் ஃபுல்லா க நிரம்பிய எது ஹிருதயம் சித்தம் தஸ்மாத்து அது அதுலேருந்து வெள்ள வருது ய அர்ஷா அது தம் விகி விக்கிரத அப்படிங்கிறது வெள்ள வந்து விழருது பகிர் க்ஷிபத இவ வெள்ள விழற போல அதாவது சந்தோஷம் வெள்ளம் வந்து விழுந்துடுத்து அப்படின்னா அது என்ன ஒரு வஸ்துவான சந்தோஷங்கிறது அது வந்து ஏதாவது ஒரு ஸ்தூல ரூபமா இருக்கிற விஷயமான வாயிலேருந்து வெள்ளம் வந்து விளரத்துக்கு இட்ஸ் அன் எமோஷன் தானே ஸோ அது போல அது அது அந்த வெளி வந்தது போல அது வந்து அதனால அது அந்த வெள்ளம் வந்ததுங்கிறது எதன் மூலமா தெரிகிறது அப்படின்னா தசன ஹம் அம்சு விதான சலேன தசனம்ங்கிறது அவனுடைய பல்லு அதனுடைய அம்சு அதனுடைய ஒரு கிரணம் அதோட சலையனை அதனுடைய அந்த விதானம்ங்கிறது உங்களுக்கு சமூகம் அதனுடைய சலேன அதனுடைய ஒரு வியாஜம் அது மூலமாக த்ரூ தட் தெரியறது எது அப்படின்னா இந்த ராஜ்யக இந்த ராஜாவினுடைய அந்த சந்தோஷமானது மேலும் என்ன அப்படின்னா லோல தாரகம் ஆனந்த ஜலபிந்து கிளின்ன பக்ஷ்மமாலம் தத்ஷணம் பபாத சக்ஷு சுகநாசமுகே ஸோ வந்து மேலும் என்ன லோல தாரகம் அவருடைய கண்கள் ரெண்டும் ஆனந்தத்தினால் சஞ்சலமாக இருக்கின்ற தாரகம் அப்படின்னா அந்த மொழி அது அது யாருக்கோ அவர் அப்படி இருக்கின்ற ஆனந்த ஜலசிய ஆனந்தத்தினால் வருகின்ற ஜலம் அந்த ஜலத்தினுடைய அந்த துளிகள் விந்தவக அந்த பிந்தவைஹி அந்த துளிகளினால் கிளின்னாகா நனைக்கப்பட்ட பக்மமாலாக அந்த நேத்திர லோமங்கள் இல்லையா அந்த இது சொல்லுவாள் ஐ லாஷஸ் அப்படி இருக்கின்ற எஸ் ஏ தாதிருஷம் சக் சக்ஷு அந்த நேத்திரமானது தத் ஷணம் பபாத்த அந்த க்ஷணம் பபாத்த அப்படின்னா பதத்தி அதனுடைய லிட்டு பப்பாத்தங்கிறது விழுந்தது யார் மேல் விழுந்தது அப்படின்னா சுகனா சுகநாச ஆனனே சத்திய பபாத சுகநாசனனுடைய முகத்தில் விழுந்தது அப்படின்னா எக்ஸாக்ட்லி விழலை போய் ராஜ்ய நேத்திரம் சுகநாசஸ்ய முகம் பிரதி கதம் சகதம் வியலோகயத்து இது பாவாக ஸோ ராஜாவினுடைய அந்த கண்ணானது சுகநாசனுடைய முகத்தை முகத்தை குறித்து போனது சென்றது அப்படிங்கறத ராஜா வந்து அவரை பார்த்தார் பிகாஸ் முந்தின ஒரு ரெண்டு பேஜுக்கு முன்னாடி அவர் ரெண்டு பேரும் அந்த சொப்னாவஸ்தைய டிஸ்கஸ் பண்ணுறான் இவருக்கு வந்த சொப்பனத்தையும் அவருக்கு வந்த சொப்பனத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறான் அந்த சொப்பனம் வந்து இந்த மாதிரி வந்தா அது சுபநிமித்தங்கள் வரத்துக்கு முன்னாடி ஏதாவது வந்து நல்ல நிமித்தம் நல்ல சுப விஷயம் நடந்ததுன்னா பாவி மு பின்னாடி வரப்போற விஷயத்தை குறிக்கிறதுன்னு இவன் ரெண்டு பேரும் பேசிட்டான் அதனால இந்த விஷயம் இவர் காதுக்கு தான் இட்டு இருக்கு இன்னும் சுகநாசனுடைய காதுக்கு போகல அதனால தே ஆர் என்ன சொல்றது மோர் தேன் கண்ணு தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங் கிளான்சஸ் அவ வந்து பார்வையை ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான் ஒரு ஆனந்தமயமாக ராஜா இருக்காரேன்னு சுகநாசன் பார்க்குறார்

आगतां दृष्ट्वा तस्य च अर्थस्य सततं मनसि विपरीत विपरिवर्तमानत्वात् अविरितवृत्तान्तः अपि तत् काल उचितम् अपरम् अतिमहतः अतिमहतः हर्षस्य कारणम् अपश्यन् शुकनासः स्वयमुत्प्रेक्ष्य समुत्सर्पित आसनः समीपतर उपसृत्य என்ன அனாலோகித பூர்வம் அபிசமீகேகே பூபதேகே ராஜாவினுடைய பூர்வம் அப்படின்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரகர்ஷம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆனந்த அதிசயம் இவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வந்து ராஜாவை முன்னாடி பார்க்காத காரணத்தினால் அனாலோகித பூர்வம் ந ஆலோகித்த பூர்வம் முன்னாடி அதிருஷ்டபூர்வம் பார்க்காத காரணத்தினால் மேலும் என்ன ஆஹ் ஹர்ஷ பிரகர்ஷம் அபிசமீட்சிய ஸோ அதை அந்த ஹர்ஷத்தினுடைய ஒரு பிரகர்ஷம் ஒரு மேலோங்கி இருக்குது சந்தோஷங்கிறது அதை அபிசமீட்சிய அதை பார்த்துவிட்டு குலவர்தனாம் திருஷ்டுவா அந்த குலவர்தனாங்கிற அந்த பரிசாரிகா அவ வந்து நல்ல ஸ்மிதம் நல்ல பு புன்னகை பூக்கின்ற புன்னகையால் பூத்த முகத்தோடு வருகின்ற அவளை பார்த்து ஆகத்தாம் அந்த குலவர்தனாம் சிருஷ்டுவா வந்த அந்த குலவர்த்தனையையும் பார்த்துவிட்டு தசிய ச அர்த்தஸ்ய சததம் மனசி விபரிவர்த்தமானத்வாது சோ தசிய ச அர்த்தஸ்ய அப்படின்னு சொல்லும்போது போது அந்த அந்த தசிய ச அர்த்தஸ்ய அப்படிங்கிறது அந்த விலாசவத்தினுடைய கர்ப்பதாரணம்ங்கிற ஒரு அர்த்தசிய அப்படின்னா அர்த்தியன்னா இங்க விஷயசியன்னு அர்த்தம் அவ கர்ப்பதா தரிக்கிறது அப்படிங்கற அந்த விஷயத்தினுடைய சததம் மனசி விபரிவர்த்தமானத்துவாது அப்படின்னா சதா சர்வகாலமும் ராஜா மனசுலயும் சரி பிரஜைகள் மனசுலயும் சரி சுகநாசன் உப மனசுலயும் சரி என்ன ஒரு விஷயம் போயின்னு இருக்கு எப்ப வந்து அந்த விலாசவதிக்கு கர்ப்பம் தரிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சதா சர்வகாலம் மனசுல ஓடின் இருக்கு அதனால விபரிவர்த்தமானத் அப்படின்னா அதையே திருடம் ஸ்மரியமானத் சதா சர்வகாலையும் அதையே ஸ்மரிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால் எத எது அப்படின்னா அதாவது மனசுல சதா வித்தியமானத்துவம் அது எப்பொழுதுமே அதே சிந்தனை இருக்கின்ற காரணம் ஏதாவது நமக்கே நேச்சுரலி வீட்டில் நடக்கிறது தானே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ஒரு விஷயத்த பத்தி கவலைப்பட்டு இருக்கோம் திடீர்னு நமக்கு அந்த நியூஸ் வந்து டைரக்டா வரவே மாண்டாம் நாலு பேர் சந்தோஷமா ஏதோ பேசிட்டு இருந்தாலே நமக்கு உடனே அப்படியா அது ஆயிடுதா அப்படின்னு தானே கேட்கறோம் புரியுறதா ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம் இது ஸோ தசியத்த அர்த்தசிய சததம் மனசி அந்த விலாசவதியினுடைய கர்ப்பதாரணங்கிற ஒரு அர்த்தசிய அந்த விஷயசிய மனசி சததம் விபரிவர்த்தமானத்துவாது எப்பயும் வந்து மனதில் அதனுடைய ஒரு ஸ்மரணங்கிறது சதா சர்வகாலமும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் ஆவிதித விற்த்தாந்தோ அப்படி இவனுக்கு சுகநாசனுக்கு இன்னும் அந்த மெசேஜ் வரவே இல்லை அப்படி இருந்தபொழுதிலும் தற்கால உச்சிதம் அப்புறம் அதிமகதாக ஹர்ஷஸ்ய காரணம் அப்பஷ்யன்னு சுகநாசக ஸ்வயம் உத்ரேக்ஷா ஸோ வந்து என்ன தற்கால உச்சிதம் அப்புறம் அதிமகத்தாக அந்த கால தற்கால உச்சித்தம் அப்படின்னா அந்த காலத்துக்கு உகுந்ததான அப்புறம் இது தவிர அதிமகதாக வேற ஒரு பெரிய ஹர்ஷஸ்ய சந்தோஷத்துக்கு காரணம் அப்பஷ்யன்னு அதாவது காரணம் அவன் வந்து வேற எதையும் பார்க்கவே இல்லை இதை தவிர சரியா அப்படி அப்பஷ்யன்னு பார்க்காத அந்த சுகநாசக அனவலோக எண்ணு அர்த்தம் அப்பஷ்யன்னுங்கிறது அப்படி இருக்கின்ற அந்த சுகநாசக ஸ்வயம் உற்பிய தானாகவே அதை சிந்தித்து விட்டு சமுதர்ப்பித்த சர்ப்பித ஆனசக ஆசனக தன்னுடைய ஆசனத்தை விட்டுவிட்டு சமுதர்ப்பித்தம் அப்படின்னா விடப்பட்டன்னு அர்த்தம் தியக்தம் அர்த்தம் விடப்பட்ட ஆசனம் ஆசனத்தையோடு இருக்கின்ற அந்த அவனால் அந்த சுகநாசர் அவரால் என்ன மேலும் என்ன சமீபதரம் தரம் உபஸ்ருத்திய ந அதி பிரகடம் ஆவ பிரகடம் ஆவபாஷே ஸோ வந்து மேலும் என்ன அந்த ராஜாவினுடைய சமீபதரம் பக்கத்தில் உபஷ்ருத்திய அடைந்து ந அதி பிரகட்டம் ரொம்ப வெளிப்படையாக இல்லாமல் கிஞ்சித்து எவ்வளோ வந்து என்ன டாக்டர் இவர்கிட்ட போய் ராஜா கிட்டே போய் டக்குன்னு வந்து ராணி வந்து கன்சீவ் ஆயிருக்காளா ப்ரெக்னென்ட்டானு கேட்க முடியாதுன்னு ஸோ அதனால் அது மாதிரி படார்னு சடார்னு போட்டு உடைக்காம எவ்வளோ வந்து இங்கீதத்தோடு பேச முடியுமோ அப்படி ஆப பாஷே அப்படி பேசினார் சரியா பாஷுன்றதோட லெட்டு இது சரியா மேலே ம் సక్టా దశనే శక్యం అక్యంటము తులలోచనాలి కొలవార్ధనా క్రశయతే క్రస్యాపి ఇరమ్ ప్రయవథనా శరవనా క్రవనా ఉపారచేదివనా నిలా క్రనా ప� ர்ஷனே சத்தியம் அப்படின்னு முன்னாடி பார்த்த சொப்ன தர்ஷனே அந்த விஷயத்துல கிஞ்சித்து ஏதாவது ஒரு சத்தியம் சத்தியம்ங்கிறது உண்மை இருக்கா அதாவது நம்ம என்ன சொப்பனம் கண்டோமோ அதுவே அப்படின்னு ஏன் அப்படின்னா அத்தியந்த உப்புல்ல லோச்சனாயி குலவர்தனா திருஷ்யதே குலவர்தனா இந்த குலவர்தனாங்கிற இந்த பரிசாரிகா ரொம்ப உப்புல்ல லோச்சனா ரொம்ப மலர்ந்த கண்களோடு இருக்கின்றாள் இந்த குலவர்தனாங்கிறவர் அதுக்கப்புறம் என்ன தேவஸ்யாப்பி இது இதம் பிரதிவச்சன ஸ்ரவண குதூகலாத்து இவ இந்த இந்த ஈக்ஷண யுகலம் பரி பரிப்ளம் பிரகர்ஷ காரணம் ஈக்ஷண யுகலம் நிவே ஆவேதயதி உங்களுடைய ஈக்ஷண யுகலங்கிறது உங்களோட ரெண்டு கண்ணும் எதை தெரிவிக்கிறது இந்த ஆனந்தத்தை தெரிவிக்கிறது எந்த எந்த எதை தெரிவிக்கிறது தேவஸ்யாபி த தேவரான உங்களுக்கும் மகாராஜாவுக்கு கூட இதம் இந்த முன்னாடி காணப்படுகின்ற இந்த என்ன பிரிய ஸ்ரவ ஸ்ரவண குதூகலாது இவ இந்த பிரிய வச்சனத்தை தெரி கேட்ட ஒரு சந்தோஷத்தின் காரணத்தினால் ஸ்ரவண மூலம் உபசற்பது உபரச்சயது இவ நீல குவலய கர்ணபூர சோபாம் ஸ்ரவண மூலம் காதனுடைய மூலத்துக்கு வந்து எது வந்து இருந்தது அப்படின்னா நீலகவலைய குவலைய கர்ணபூர சோபாம் ஒரு நீல குவலயம் குவலயம்ங்கிறது உங்களுக்கு தாமரை அதனுடைய அது அந்த அந்த நீல தாமரையினுடைய ஒரு இது அழகு அதை அதை அது அது வந்து காதை வந்து எப்படி ஒரு காதுக்கு ஒரு ஆபரணமாக இருந்து கொண்டு எப்படி ஒரு அழகு ஊட்டுமோ அது போல இந்த பிரிய வச்சனம் இந்த இந்த நல்ல ஒரு விஷயமானது உங்களுடைய காதுகளுக்கு உங்கள் காதுகளை அடைந்து அதுக்கு வந்து ஒரு அழகை கொடுக்கிறது மேலும் என்ன ஆனந்த ஜர ஜல பரிப்புளுதம் தரளதாரகம் விகசத்து ஆனந்த ஜலத்தினால் ஆனந்த ஆனந்த கண்ணீரினால் என்ன அப்படின்னா பரி பரிப்புதம்னா வியாப்தம் நிரம்பி இருக்கின்ற தரளதாரக்கம் உங்களுடைய மொழிகள் இரண்டும் விகசத்து நல்லா விரிஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து என்னது மகத் பிரகர்ஷ காரண ஈக்ஷண யுகலம் இதை எல்லாமே உங்களுடைய ஈக்ஷண யுகலம் உங்களுடைய ரெண்டு நேத்திரமும் இந்த இந்த நல்ல விஷயத்தை கேட்டோம் கேட்டது கேட்டதின் காரணத்தினால் அது ரெண்டுமே வந்து அப்படியே அந்த கண்களே வந்து ஆவேதயதி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறத சொல்றாரு சரியா மேலூட மகோத்சம் மேலும் என்ன உபாரூட மகோத்சவம் அதாவது இதனா இப்போ உன்னோட தசை இந்த மாதிரி உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கு சுகநாசனுடைய நிலமை எப்படி இருக்கு அப்படின்னா உபாரூடம் அப்படின்னா சமுத்பண்ணம் உண்டான உண்டாக போகின்ற மகோத்சவசிய ஒரு பெரிய ஒரு உற்சவம் அதனுடைய உற்சவங்கிறது என்ன இந்த குழந்தை பிறக்க போகிறதுங்கிறது ஸ்ரவண குதூகலம் அந்த அந்த ஸ்ரவண உற்சுக்கியம் அதனுக்கு உற்சுக உற்சுகம் அப்படின்னா ரொம்ப ஒரு உத்கண்டா ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி அதி அதிசய உத்கண்டம் அதோடு இருக்கின்ற மே இந்த ம என்னுடைய இந்த சுகநாசனுடைய மனக சித்தம்ங்கிறது கிளாம்யதி கிளாம்யதி அப்படிங்கிறது கஷ்டம்ங்கிற அர்த்தம் இல்லை இது என்னவோ என்னவோ அப்படிங்கிற ஒரு பரபரப்போடு இருக்குது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்குது சரியா கிளம்ங்கிறது தான் உங்களுக்கு அவங்க தாத்து கிளாம்யதிங்கிறது லட்டுல காரம்

என்ன அந்த ராஜாவானவர் விஹஸ்ய அந்த ராஜாவானவர் கொஞ்சம் சிரிச்சு டு அப்புற வீத் பதில் அளித்தார் என்ன எதி சத்யம் கதிதம் எதி சத்யம் அந்த

அபாத்தியம் அப்படின்னா அபாஜனம் அப்படிங்கிறது அபாத்திரம் எங்களுக்கு உகுந்தது கிடையாது எங்களுக்கு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பிரியவச்சன சிரவணானாம் வயம் வய பிரியவச்ச பிரியவச்சிரவணானாம் வயம் அபாஜனம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கேட்பதற்கு நாங்கள் வந்து அபாஜனம்னா அதுக்கு உகுந்தவா நாங்கள் கிடையாது அவ்ளோ புண்ணியம்ல அப்படிங்கிறோம் அவிதவாத அப்படி அஹம் குலவர்தான் அசம்பாவிதம் ஆத்மான் மன்யமான அதாவது அகம் நான் ராஜாவான நானு அவிதவாதினி சத்தியத்தை பேசறா பேசு சத்தியத்தையே எப்பயும் பேசுற இந்த குலவர்தனாம் இந்த குலவர்தனாங்கிற ஒரு பரிசாரிக்கா அவ வந்து ஏவம் விதானாம் அவ வந்து பொய்ய சொல்ல மாட்டா அவ சொன்ன பொழுதிலும் கூட ஏவம் விதானாம் இவ்வாறு இருக்கின்ற கல்யாணானாம் ரொம்ப மங்களகரமான விஷயங்கள் அசம்பாவிதம் எங்களுக்கு வந்து யோக்கியம் கிடையாது வி ஆர் நாட் ஃபிட் டு கெட் சச் ஒண்டர்ஃபுல் நியூஸ் ஆத்மானம் எங்களை மன்யமானக நினைத்து கொண்டு அதிய இன்னிக்கு விபரீதம் இவ விலோகயாமி பஷியாமி ஸோ விபரீதாம் இவ இவளை வந்து எப்பொழுதுமே சத்திய பாஷினிமா பாஷினியாக இருக்கின்ற இந்த குலவர்தனாவை கூட இன்னைக்கு எங்களுடைய பாகியவசம் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ கொடுத்து வச்சவளாக இருக்கவே முடியாது நிறைய பேர் சொல்வா இந்த மாதிரி ஒரு புள்ள வந்து எங்களுக்கு பிறந்ததா இந்த மாதிரி ஒரு குழந்தை எங்களுக்கு வந்ததானு சொல்லிப்பா இல்லையா நாங்க வந்து இந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணல இந்த அளவுக்கு நல்லது பண்ணல நிறைய பேர் நம்மளே சொல்லிப்போம் சிலதுக்கெல்லாம் அப்படி அப்படி இருக்கின்ற ரொம்ப பேசுகின்ற அந்த கூட விபரீதாம் இவ அத்திய பசிய விபரீதம்னா இவ இன்னைக்கு போய் தான் சொல்றாளோ அப்படிங்கிற அளவுக்கு சிந்தனை இருக்கு அதாவது நம்பிக்கைங்கிறது அவன் மேல இல்லாம இல்ல இவரோட பாக்கியத்துல அவளுக்கு நம்பிக்கை ஆமா மேல இந்த ஆமா ஆமா அயோ அந்த மங்கள பலவிதமான மங்களங்களுக்கு நாங்கள் அயோக்யா நாங்க யோகியா கிடையாது அசம்பாவிதம்ங்கிறத அதுக்கு யுக்தாள் வந்து நாங்க கிடையாது அசம்பாவிதம் ஆத்மான அதுக்கு வந்து அயுக்தாளா எங்களை நினைத்துக்கொண்டு இவளை விபரீதம் இவ பசியாமி விபரீதாங்கிறது இவ இவ இன்னைக்கு தான் சொல்றாளோ சும்மா என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் ஏன்னா விலாசவதி பல துக்கத்துல இருந்தான்னு துக்க சாந்தனும் பண்ணான் அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசைகளையும் அவங்க அதே அரண்மனையில் சொன்னான் சோ அதனால அதெல்லாம் கேட்டுட்டும் என்ன சாந்தவனப்படுத்தணும்ங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாளோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு 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 டவுட் இருக்குது அந்த டவுட்டுங்கிறது குலவர்தனா மேலே இல்லை எங்களோடய பாக்கியத்து மேலே இருக்குது ஆ ஆமாம் ததுஷா கிவத்திர சத்தியம் இது தேயம் திருஷ்டா சோ அதனால் ம் சரி இது தது உத்திஷ்ட ச எழுந்துக்கோ ஸ்வயமேவ கத்வா நம்மளே போய் கிமற்ற சத்தியம் இது தேவியம் பிருஷ்டுவான் ஞாசியாமி என்ன வந்து உன் மேன்கிறது தேவியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அப்புறம் तिबिदाय तिबिदाय निजस्य सकल नरेन्द्र लोकं उन्मुच्य स्वङ्गेध्यः गुशनानि कुलवर्धनाये तत्वा तयोच दत्तप्रसाद अनन्तरम् अवनीतलः आशिष्टललाटलेखय शिरःप्रणामेन अभ्यर्चितः अभ्यर्चितः सह सुखरासेन उत्तावाय उत्ता हर्षविशेष निर्भरेण मनसा पवन चलीत नीद कुवलयदल नीदा विडंपकेन दक्षिनेन अक्षनाः परिस्थुरत अभिनंद्यमाना तत्काल सेवा समुचितेन विरल विरलेन परिजनेन अनुगम्यमाना पुरस समसर्पिनीनाम अनिल लोल स्थून शिखानाम

ஸ்வாங்கேபிய பூஷணானி குலவர்தனாயை தத்வா அந்த தன்னுடைய அங்கேபிய தன்னுடைய அங்கத்திலிருந்து பூஷணங்களை உன்முச்சியா எடுத்துவிட்டு அந்த குலவர்தனாங்கிற அந்த ஸ்திரீக்கு பரிசாரிகளுக்கு தத்வா கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் தயா அவளால் தத்த பிரசாதனானந்தரம் கொடுக்கப்பட்ட அந்த பிரசாதத்திற்கு பிறகு அவளால் என்ன செய்யப்பட்டதுன்னா அவனிதள அவனிதல ஆஷ்லிஷ்ட லலாட்ட பூமியில் வைக்கப்பட்ட அந்த லலாட்டான நெத்தி பகுதி அதனுடைய ரேகா பூமியில் பட்டுதுன்னா நமஸ்காரம் பண்ணுறா சிரப் பிரணாமேன அபியர்ச்சிதா சகராஜா தலையால் நமஸ்காரம் பண்ணா அப்படின்னா தலை வணங்கி அர்த்தம் அப்படி அபியர் அபியர்ச்சித ராஜா சுகநாசேன சக உத்தாய அந்த சுகநாசனோடு எழுந்து கொண்டு விசேஷ நிர்பரேண துவையமான மனசாக மனசா விசேஷ நிர்ப நிர்பரேன ஹர்ஷ சந்தோஷத்தோடு இருக்கின்ற அதோடு இருக்கின்ற துவையமான மனசா மனதானது ரொம்ப ஒரு அதாவது சந்தோஷம் இருந்ததுன்னா நமக்கு சரீரபலத்தோட மனோபலம் ஜாஸ்தியாயிடும் ஆயிடும் இல்லையா ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்கு நம்மளால வந்து பல ரொம்ப தோய்வோடு இருக்கும் அப்படின்னாலும் நமக்கு மனோபலத்தினால ஆற்று ஆத்து போயிடுவோம் ஸோ அதுதான் ஹர்ஷ விசேஷ நிர்பரேன துவரியமான மனசா அப்படின்னா ரொம்ப மனதினால் அவன் வந்து துவராம் குருவானக போ போ அந்த புறத்துக்கு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல அப்படின்னு இருந்த அந்த ராஜா பவன நீல குவலைய த குவலய தல லீலா விடம்பகேன தக்ஷிண அக்ஷனா பரிஸ்புரத்தா அபிநந்தியமான மேலும் என்ன அப்படின்னா அந்த கண்கள் வந்து எதோட அழகு அப்படின்னா அந்த நீல குவலய தல லீலா விடம்பகேன அந்த நீல தாமரைக்கு வந்து என்ன அழகோ அந்த மாதிரி ஒரு அக்ஷனா அது நீல தாமரைங்கிறது எப்படி அப்படின்னா சலிதம் பவனத்தினால் ஆட்டப்பட்ட நீல குவலயங்கள் நீல குவலய தலங்கள் அதனுடைய அத அத லீலா விடம்பகேன அதை அணுகுர்வானக அது அது மாதிரி இருக்கின்ற அக்ஷனா என்ன அக்ஷி அப்படின்னா தட்சிணேன அக்ஷனா அவனோட ரைட்டு கண்ணு அவைகளினால் பரிஸ்புரதா அபிநந்தியமானக அது வந்து துடிக்கிறது அந்த வலது கண் தொடிச்சாலே ஒரு நல்ல சங்கேதம் தானே நல்ல ஒரு என்ன சொல்ற சுப நிமித்தம் தானே அது ஸோ அதை அபிநந்தியமான அதை வந்து ஏதோ ஒரு பிராப்தி தியோத்தே தியோத்தனேன சந்தோஷமான ஏதோ ஒரு அடைய போகிறோங்கிறதுனால அந்த கண்ணு வந்து துடிக்கிறது அப்படி இருக்கின்ற அதுக்கப்புறம் தற்கால சேவா சமுச்சித்தேன விரல விரலேன பரிஜனேன அனுகமியமானக அந்த காலம் தற்கால சேவா சமுச்சித்தேன அந்த காலத்தில் அந்த டைமில் வந்து யார் யார் எந்தெந்த பரிஜனங்கள் சேவையில் ஈடுபடுறாளோ அந்த விரல விரலேன ரொம்ப விரலமான பரிஜனேன பரிஜனங்களோடு கூட அனுகமியமான தொடரப்பட்டவராக புரக ச புரக சம்சர்ப்பிணீனாம் அனில லோல ஸ்தூல முன்னாடி புரக சம் சம் சர்பி அப்படின்னா முன்னாடி விரஜந்தீனாம் போய் இரு இருக்கின்ற அனில லோல ஸ்தூல ஷிகானாம் அநிலம்னா காற்று காற்றுனால ஆட் ஆட்டப்பட்ட ஸ்தூல ஷிகா அந்த விளக்கினுடைய அந்த இது என்ன சொல்கிறது அந்த ஒளி ஷிக அதனுடைய பிரதி அப்படி இருக்கின்ற இருக்கின்றாம் அந்த விளக்குகளினுடைய ஆலோகேன அதனுடைய அந்த வெளிச்சத்தினால் சமுச்சாரியமான கக்ஷாந்தரம் திமிர சம்ஹதிஹி அந்தப்புறம் அயாசீத் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தினால் போக்கடிக்கப்பட்ட கக்ஷானா ரூமு அதனு அதுக்கு அந்தரித்தம் உள்ளிருக்கின்ற அந்தர அதுக்குள்ள இருக்கின்ற திமிரம்னா இருட்டு அந்த திமிரத்துக்கு ஒரு சம்ஹதி அப்படின்னா அழிவு அப்படி இருக்கின்ற அந்த அந்தப்புறம் அந்த அந்தப்புறத்தை அயாசித்து அடைந்தார் அகமது அப்படின்னு அர்த்தம் யாங்கிறது தாது ஸோ ஏவ்ச ததா ஏவ சலவர்தனவச்சனாம் ஸ்வஸ்வப்னஸ்ய சத் சத்தியத்துவம் ஞாத்தும் அந்த புறம் பிரவிஷ்டா இது பாவக அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்சார் ஸோ இதுக்கப்புறம் விலாசபதி கர்ப்பமானாலாம் இல்லையாங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்